ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் உடஞ்சி போன ஹேர் கிளிப்பை வச்சு ஏழு ரீசைடியஸ் தான் பார்க்க போகிறோம் இதை வச்சு என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க வீடியோ பார்த்தா இவ்வளோ விஷயம் வந்து இதை வச்சு பண்ணலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க டிப் நம்பர் ஒன் நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கிளிப்பை வந்து எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரே ஒரு பல்லு மட்டும் எனக்கு வந்து உடஞ்சி போயிருந்துச்சு இப்போ இதை வந்து நம்ம ரெண்டாக வந்து பிரித்து எடுத்துக்கலாம் அந்த நடுப்புற சென்டரில் உள்ள அந்த கம்பி மாதிரி உள்ளதை வந்து நீங்கள் வெளியே எடுத்திங்கன்னா இது போல் கரெக்டாக வந்து வந்துடுங்க இப்போ இதில் வந்து நம்ம பல்லு போகாமல் இருக்குது பாருங்க அந்த பாட்டை மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ அதில் வந்து இந்த மேலே வந்து சின்ன ஹோல் வந்திருக்கு பாருங்கள் ரெண்டு பக்கமும் இந்த ரெண்டு ஹோல்லேயும் வந்து நூலோ கயிறோ உங்கள் எது இருக்கோ அது உள்ளே விட்டு வந்து அப்படியே வந்து கட்டி விட்டுக்கலாங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா டபுள் சைட் டேப் இருக்குது பாருங்கள் அதை வந்து கொஞ்சமாக வந்து கட் பண்ணி இந்த கிளிப்போட பேக் சைடு இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் இந்த பக்கத்தில் வந்து நம்ம இதை வச்சு ஒட்டி விட்டுருலாம் இப்போது அவ்வளோதாங்க இதை வந்து நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஆணியில் வந்து அந்த கயிறை வந்து மாட்டி விட்டுட்டு அந்த டபுள் சைட் டேப்பை வந்து பிரிச்சுட்டு நீங்கள் இது போல் ஒட்டி விட்டுவிட்டிங்கன்னா நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆர்டரைஸ் பண்ணிக்கலாம்னா நம்ம டூத் ப்ரஷ்ஷெல்லாம் வந்து இதில் வந்து மாட்டி வச்சுக்கலாங்க நம்ம பாத்ரூம் சைடு அதுக்கப்புறம் சிங்க்கு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டி வச்சிட்டோம்னா ப்ரெஷ்ஷு வந்து அதில் மாட்டி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்குங்க இதில் மொத்தம் வந்து மூணு கிட்ட மாட்டி வைக்கலாம் நீங்கள் கொஞ்சம் பெரிய கிளிப்பாக எடுத்திங்கன்னா ஒரு நாலஞ்சு ப்ரெஷ் கூட நீங்கள் வந்து ஹார்கனைஸ் பண்ணிக்கலாங்க அடுத்து டிப் நம்பர் டூ பார்க்கலாங்க அதுக்கும் வந்து இதே கிளிப் தான் வந்து நான் எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்ம பேக் சைடு வந்து டேப் ஓட்டினோம் பாருங்கள் அதை வந்து எடுத்துகிட்டு நான் எந்த பக்கம் காட்டுறேன் பாருங்கள் அந்த அதுக்கு பிடிப்பக்கம் இருக்குல்ல கை பிடிக்கிற பக்கம் அந்த பக்கத்தில் வந்து நீங்கள் டபுள் சைட் டேப் வந்து ஒட்டிக்கங்க இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும் நான் எந்த பக்கத்தில் வந்து ஒட்டியிருக்கேன் இப்போ இதையுமே வந்து நம்ம சுவரில் வந்து அப்படியே ஆணியில் மாட்டி விட்டு அந்த டபுள் சைட் டேப் பிரிச்சுட்டு ஒட்டி விட்டோம்னா நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க இப்போ இந்த மாதிரி தாங்க இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆர்கனைஸ் பண்ண போகிறோம்னா சாவி ஹோல்டராக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோங்க இந்த மாதிரி நம்ம சாவி மாட்டி வச்சுக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே வந்து வசதியாக இருக்கும் நம்ம கயிறோடு மட்டும் இல்லாமல் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி இருக்கிறதுனால நல்லாவே வந்து இது ஸ்ட்ராங்காக இருக்குங்க கலண்டு வராது நீங்கள் கொஞ்சம் பெரிய கிளிப்பாக எடுத்திங்கன்னா ஒரு மூணு நாலு சாவி கூட மாட்டி வச்சுக்கலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டிப் நம்பர் த்ரீ வந்து நம்ம ரூம் கட்டரில் வந்து இந்த சைடில் வந்து கொஞ்சம் இடம் இருக்கு பாருங்கள் அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி இந்த கிளிப்பை வந்து டபுள் டேப் போட்டு ஒட்டிட்டோம்னா இதில் வந்து நம்ம ஹெட்ஃபோன்ஸ் அதுக்கப்புறம் ஏதாவது ஒயர் வந்து மாட்டணும் அப்படின்னா அதை கூட நம்ம வந்து மாட்டி வச்சுக்கலாங்க முக்கியமாக வந்து ஹெட்ஃபோன்ஸ் வந்து இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் டிப் நம்பர் ஃபோர் நம்ம வீட்டில் வந்து ஃபோன் சார்ஜ் போட்டு முடித்த பிறகு அதோடய ஒயர் பார்த்திங்கன்னா இப்படி தாங்க தொங்கிக்கிட்டே இருக்கும் இதை வந்து நம்ம அப்படியே விட்டுருவோம் சில சமயம் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் வந்து ஆன்லேயே இருக்கும் சின்ன பசங்க இருக்கிற வீடாக இருந்தால் அதை வந்து எடுத்து வாயில் கூட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த கிளிப்பை வந்து சுவிட்ச் போர்டு பக்கத்தில் வந்து இது போல் டபுள் டேப் போட்டு ஒட்டி விட்டுட்டிங்கன்னா நம்ம சார்ஜ் போட்டு முடித்த பிறகு அந்த ஒயரை வந்து கீழே தொங்க விடாமல் அப்படியே வந்து இந்த இதில் வந்து மாட்டி வச்சுக்கலாம் இந்த கிளிப்பில் வந்து மாட்டி வச்சுக்கலாங்க இந்த மாதிரி செய்யும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சேஃபா இருக்கும் அது சின்ன குழந்தைங்க இருக்கிற விடா இருந்தால் கண்டிப்பா வந்து நீங்கள் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணுங்க இதுவுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப் நம்பர் ஃபைவ் நம்ம வீட்டு கிச்சனில் வந்து மிக்ஸி ரைஸ் குக்கர் இதெல்லாம் வந்து வச்சுருப்போம் இதோட ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று பின்னிக்கிட்டு இருக்கோங்க நம்ம டக்குன்னு அவசரத்துக்கு ஒயர் எடுத்து போடும்போது அது வந்து அப்படியே வந்து சிக்காகி இருக்கும் நமக்கு ரொம்பவே வந்து டென்ஷனாக இருக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அந்த ஒயரை வந்து இது போல் வந்து சுருட்டி விட்டுட்டு ஒரு கிளிப்பை வந்து போட்டு வச்சுட்டிங்கன்னா அது வந்து சிக்காகாமல் இருக்குங்க நமக்கு எந்த ஒயர் வேணுமோ அதை வந்து நம்ம எடுத்து விட்டு யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இது போல் கிளிப்பை வந்து மாட்டி வச்சுக்கலாம் பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்குங்க சிக்காகாமலும் இருக்கும் ட்ரை Ini parna. டிப் நம்பர் சிக்ஸ் இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் இது போல் ஒரு பத்து ரூபாய் கிளிப்பு வந்து எடுத்திருக்கேங்க இதை வந்து கொஞ்சம் டெக்ரேஷன் பண்ணால் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அதனால் நான் வந்து அஞ்சு ரூபா பொட்டு பாக்கெட் வந்து எடுத்திருக்கேங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா இப்போ இதுலேருந்து வந்து இந்த குட்டி குட்டி ஸ்டோன் வச்ச பொட்டுலாம் இருக்க பாருங்கள் இதெல்லாம் வந்து நான் எடுத்து அப்படியே வந்து அந்த கிளிப்பில் வந்து ஒட்டி விட்டுக்க போகிறேங்க அதாவது அந்த கிளிப்பில் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்களே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக வந்து வரிசையாக வந்து ஒட்டி விட்டுக்கலாம் இப்படி ஒட்டி விடும்போது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே அந்த கிளிப்பு வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க இப்போ பார்க்கும்போது நமக்கு சிம்பிளாக வந்து தெரியுது இதை ஒட்டி முடித்த பிறகு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ரொம்பவே வந்து அழகாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒட்டி முடிச்சுட்டேன் இதை நான் ஃபுல்லாகவுமே வந்து ஒட்டில்லைங்க நான் கொஞ்சம் இடம் மட்டும் தான் வந்து ஒட்டியிருக்கேன் இப்போயே வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வந்து உங்கள் ஏதாவது சிம்பிளான கிளிப்லாம் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்டோனை வச்சு ஒட்டி விட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக கொஞ்சம் டெக்ரேஷன் உள்ள கிளிப்பாக வந்து மாறிடும் இது வந்து கிளிப்புக்கு மட்டும் இல்லைங்க ஹேர் பின்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி சிம்பிளான ஹேர் பின்னை கூட நம்ம இந்த மாதிரி ஸ்டோன் ஒட்டி ரொம்ப அழகான ஹேர் பின்னாக வந்து மாற்றிடலாங்க நான் ஹேர் பின்னையும் வந்து அந்த ஸ்டோன் தான் வந்து ஒட்டியிருக்கேன் பாருங்கள் பார்க்குறப்ப எவ்வளோ அழகாக இருக்குண்டு இந்த ஐடியாவும் எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் கமன்லாம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து லாஸ்ட்டாக வந்து நம்மக்கிட்ட கிளிப்பு வந்து நல்ல அழகான கிளிப்பாக இருக்கும் அது வந்து சில சமயம் டக்குன்னு வந்து கலண்டிருங்க அதாவது இந்த மாதிரி கலண்டு போயிடும் ரெண்டு பாதியாக இதை வந்து நமக்கு மாட்டை தெரியாமல் நம்ம அதை வந்து அப்படியே போட்டுருவோம் அந்த மாதிரி செய்யாமல் நீங்கள் கரெக்டாக வந்து அந்த கிளிப்பை வந்து கலண்ட்ருச்சுன்னா இது போல் சென்டரை வந்து கரெக்டாக வந்து பார்த்து வச்சுட்டு உள்ளே வந்து அந்த கொக்கி மாதிரி ரெண்டு பக்கம் வளைவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை வந்து இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இது உள்ளே வந்து அந்த குச்சி மாதிரி உள்ளதை வந்து மாட்டி விட்டுட்டு நீங்கள் கரெக்டாக அந்த ஹோலில் வந்து மா மாட்டிங்கன்னா அது வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கோங்க நீங்கள் இதுக்காக வந்து அந்த கிளிப்பை வந்து தூக்கி தூர போல வேணாம் இந்த மாதிரி வந்து நம்ம மாட்டிட்டு மறுபடியும் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன ஏழு ஐடியாவே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிடுச்சின்னா எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்